எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வசம்பு பயிரிடல், அதாவது 10 மாதம் பயிருங்க. இது மஞ்சள் போன்றே இதுவும் விளையும். மஞ்சள் கிழங்கு கீழே விளையும், ஆனால் இது கொடி போல் பரவுதுங்க. இது அறுவடை செஞ்ச வசம்புங்க, எப்படி துளிர் விட்டு இருக்குது பாருங்கள். நெல் பயிர் போல் மேலே இருக்கிற தாலை அறுவடை செஞ்சு ஓரமாக போட்டுருவாங்க. அது கையாலேயோ அல்லது மிஷினாலேயோ அறுத்து ஓரமாக போட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற இந்த கிழங்குகளை டிராக்டர் வச்சு உழுது பெருக்கி எடுப்பாங்கங்க. இந்த மாதிரி பாதி ஓட்டிருக்காங்க பாருங்கள், இன்னும் பாதி ஓட்டாமல் இருக்குது. அதுலேருந்து கிழங்கு எடுத்து அறுவடை பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி காய வச்சு விற்பனை பண்ணுறாங்க. இந்த கிழங்குலேருந்து மருந்து தயாரிக்கிறாங்க. தண்ணீர் வசதி கொண்ட யார் வேணாலும் செய்யலாம். நல்ல லாபம் தரக்கூடிய பயிருங்க இது. கட் பண்ணி கட் பண்ணி அதை எடுத்து நட்டு வேண்டியது அப்படி நட வேண்டியதான் வரும். இது மாதிரி வந்து சின்னச்சுக்கா அப்படியே அதை எடுத்து நட்டா அது பூமியில் அப்படி வந்து அப்படியே காய வச்சு குழந்தைக்கு குழந்தைங்க காய வச்சு இது பண்ணுவோம். இந்த பச்சை ரசம் பண்ணுவாங்க, காஞ்சி போயிடுச்சுன்னா சுடுவோம். யார் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? அது நல்லா பண்ணாங்க கொடுத்தாங்க எங்கள் பாட்டிக்கு எங்கள் அத்தை கொடுத்தாங்க. எங்கே யார் ஒரு சிலர் தாங்க பண்ணுறாங்க, அதிகம் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி யாரும் இல்லை. ஒரு ரூபா வாய் போது அதுக்கு 16,000மா? 16,000 செலவு பண்ணி நட்டுருக்கீங்களா? 16,000 எல்லாம் போயிடுச்சு. எப்பவுமே தண்ணி இருக்கணும், தண்ணி இருக்கணும், தண்ணி தான் இது வேணும். தண்ணி இதனால தான் நட்டது, அதிக தண்ணி சாய கலந்துன்றதுனால தான் நட்டேன். இதை நல்ல தரமான கிழங்கு தான். ஓகே, இதெல்லாம் நல்ல தரமான கிழங்கு தான். ஓகே, இது நட்டோம்னா இது அடியில் கிழங்குற மாதிரி விடும். நீட்டா ஓடும், ஸ்டேத்துக்கும் ஓடும், மாட்டு கூட ஓடும். இதெல்லாம் கட் ஆயிடுச்சு, எல்லாம் ஓடணும் தான். இதெல்லாம் கட் ஆயிடுச்சு, இப்போ அதில் கட் ஆயிடுது. இது நட்டோம்னா 1.5 அடிக்கு ஒன்று பார் போட்டு 1.5 அடி அகலம், 1.5 அடி 1.5 1.5 நட்டுனு வச்சுக்கா, அது அப்படியே ஃபுல்லாக 10 மாதத்தில் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இடமே இருக்காது கட்சியில். ஒன்னு இருக்குது டைம், அது இப்போ இப்போ கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சுது. 2 மாதம் அதிகமாக ஆயிடுச்சு, பதம் பூமி பதம் கொடுக்கறதுனால லேட்டாக ஆயிடுச்சு. எல்லாம் காஞ்ச பிறகுதான் வெட்டணும் இல்லையா? ஏர் ஓட்டிட்டு அப்படியே பதம் வர மாதிரி அப்படியே ஏர் ஓட்டி கரை கார் கலப்பு இருக்கு இல்லையா, அதில் ஓட்டி ஓட்டி அப்படியே எடுத்துகிட்டு நம்ம மஞ்சா பொறுக்கிற மாதிரி பொறுக்கி வச்சுக்கோங்க. மஞ்சா வந்து வெயிப்பாங்க, இது வெயிக்க தேவையில்ல. இது அப்படியே பச்சை காய வச்சு நல்லா இது காய வச்சு மிஷினில் போட்டோம்னா இந்த டஸ்ட்டுக்குலாம் க்ளீன் ஆகிடும். அப்புறமா அவங்க வந்து வெயிட் போட்டு எடுத்துக்குவாங்க. சரி சரி, இப்போ இந்த பச்சையாக இருக்கிறது அப்புறமா காய வச்சு தான் பண்ணணும். காய வச்சு தான் பண்ணணும். அதை ஓகே, அது கட் பண்ணி போட்டு கட் பண்ணி அதை காய வைக்கணும் நல்லா. ஓகே, எத்தனை நாள் காய வைக்கணும்யா? இது நம்ம காய வைக்கிற மாதிரி வெயில் நல்லா காய்ச்சுன்னா 2-3 நாள் ஆகிடும், இல்லை 1 வாரம் கூட ஆகிடும். இப்போ 2-3 நாள் ஆக ரோட்டில் இருக்கிறது அது நல்லா காய்ஞ்சிச்சு, இது இன்னும் காயில் நேற்று தான் கட் பண்ணி தரலாம். ஓகே ஓகே. அப்புறம் இதுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, அதை மெடிசின் காய வச்சு இது பண்ணுறாங்க, பவுடர் ஆக்கி இது பண்ணுவாங்க, பவுடர் ஆக்கி இது பண்ணுவாங்க. போகிறது வசம்பு நம்ம குழந்தைங்க தான் யூஸ் பண்ணி, குழந்தைங்க தான் இது என்ன சுடுவாங்க இல்லையா, காய வச்சு சுடுவாங்க இல்லையா? இது வந்து பச்சையில் வசம்பு பண்ணுவாங்க, காய வச்சுட்டா சுடுவோம்.
இது வந்து தாய்ப்பாலில் தான் குழந்தைங்களுக்கு ஓகே ஓகே இது பண்ணி கொடுப்பாங்க. விளக்கில் காய வச்சு அந்த கறி மாதிரி இருக்கும், அதை வச்சு நாக்கள் தடுவாங்க. அதுக்கு பேர் சுடுவானா? அதுக்கு பேர் சுடுவோம் நாங்கள். அப்போ சூடு பண்ணி பண்ணுறதுனால அதுக்கு சுடுவான்னு வச்சுட்டாங்க பேர். ரோட்லேயே கொட்டி எப்படி காய வச்சுருக்காங்க பாருங்கள். வசம்பை திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை கிராமங்களில் இதை பயிரிடுறாங்க. நல்ல லாபம் தரக்கூடியது. தண்ணீர் வசதி அதிகமாக இருக்கிறவங்க யார் வேணாலும் இதை பயிரிடலாம். முயற்சி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.